மிகவும் வருந்ததையா இருந்துச்சு. சரியா, அப்ப நாங்க ஒரு சட்டம் ஒன்று வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் எடுத்து அது சம்பந்தம் கேள்விப்பட்டாங்களே யாரும் இருக்கிறீங்களா? இது தகவல் அறியும் சட்டம் எனக்கு ஒரு விஷயங்கள் கடன் கொடுத்தால் இருக்காங்க. ரெண்டு விஷயத்தை கேட்கலாம்.
அதன் அளவுபரம் நிர்வாண சம்பந்தமான அளவுபரம் எல்லாம் கேட்கிறோம். அதே நேரம் இதில் இருக்கிற குறைபாடுகள் சம்பந்தமாக அவட்ட கேட்கும் தெரிஞ்சிருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு தான் நான் கேட்கிறேன். මම සඳහන්කලා තියෙන කාතාමුරි ප්‍රදේශයේ කාණු පද්ධතිය නිසි පරිදි සකස් නොකිරීම සම්බන්ධව ඉදිරිපත්කලා තියෙනවා. මේ යාළුතු ආයතන සඳහන්කලා තියෙන පදිංචි එක කාර්යාලය හා ප්‍රාදේශීය සභාව මෙයාලගේ ඉදෙන සම්පෝටි ප්‍රදේශයලා ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලයේ තමයි මේක ස්ථාපිත කරලා මේ ඒ කොන්ත්‍රාත්තු බාර දීලා තියෙන්නේ. මුඛ්‍යමන වනේ වෛද්‍ය සාලේවිල நியமிக்கப்பட்ட சிற்றூழியர் சம்பந்தமான விவரங்களை நாங்கள் போடுறோம். முதலாவது சிற்றூழியர்களின் நியமனம் பற்றியது. யார் மூலம் எந்த தகமையின் அடிப்படையில் நியமனங்கள் வழங்கப்பட்டன? தகவல் என்ன மத்திய விலைக்கு கொங்கு திடப்பட்ட மூணு விவரம். அது ஒன்று ஒதுக்கப்பட்ட நிதி, ரெண்டாவது செலவு செய்யப்பட்ட நிதி விவரம், கொங்கிரீட் திடப்பட்ட வீதியின் தூரம், ஒப்பந்தக்காரர் பெயர் விவரம், ஒப்பந்த காலம் ஆரம்பித்த சிகதி, அதே மாதிரி முடிவுற்ற சிகதி, பாதையின் தரம் தொடர்பான தொழில்நுட்ப அறிக்கை. இவ்வளவு தகவலையும் நாங்கள் அவங்கள்ட்ட கேட்டிருக்கிறோம். எதுக்காக சொன்னால் நாங்கள் அந்த தகவலை மக்களுக்கு தெளிவிட்டு வருகிறோம். முக்கியமான ஒன்று வைத்தியசாலையில் இந்த நியமிக்கப்பட்ட சிற்றூழியர் சம்பந்தமான விவரங்களை நாங்கள் போடுறோம். முதலாவது சிற்றூழியர்களின் நியமனம் பற்றியது. யார் மூலம் எந்த தகமையின் அடிப்படையில் நியமனங்கள் வழங்கப்பட்டன? நிறுவனம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற பிரதேச சபைகள்கிட்ட கேட்கும், பிரதேச ஊடகங்கள் கேட்கும். என்ன சம்பந்தமான தகவல் நாங்கள் கேட்க போறோம்டா? ගොඩක් වෙලාවට ඉන්නකොට ගොඩක් ප්‍රයෝජනවත් අපි මේක සඳහන් ඩොකියුමන්ට් එකේ සර්ටිෆයිඩ් කොපි එකක් එතකොට අපිට யூஸ் කරන්න පුළුවන් ප්‍රූෆ් අදාළ වන්ද ඉතින් නංග ડોකියුමන්ට් එකකෝ තහවල ඉල්ලන්න නැතුවම ඒගොල්ලෝ ඒ තොරතුරු දෙන්න ඕන කියලා අදාළ වන්ද නාටි 20 අන්ද ෆෝම්ල இருக்கு අන්ද ප්‍රොජෙක්ට් සම්බන්ධමාන අන්ද සර්ටිෆිකම් සම්බන්ධමාන තහවලකල නංග කේක්ක මුදලේ අවංගල තහවලකල තර වෙනවට දැන් අපි ඒ වගේ තොරතුරු කොහොමද දෙන්න ඕන තොරතුරු ඉල්ලනකොට එහෙම කිව්වොත් හොඳයි මේක කොහොමද ඔගොල්ලෝ අපිට දෙන්න ඕන තොරතුරු කියලා කිව්වම ඒක ටිකක් වැඩි පවර් එකක් බලයක් තියෙනවා ගණන් කරලා ඒගොල්ල උත්තර දුන්න නැත්තම් ගිහිල්ලා ඒකට ඩෙසිග්නේටඩ් ඔෆිසර්ට බිල් එක කෙනෙක්ම දාන්න පුළුවන්. දැන් අපි ගියාම අපිට එක්නොලෙජ්මන්ට් රිසිට් එකක් දුන්න නැත්තම් මොකද? ඒක අපි අපිට දුන්නා. දුන්නා. දුන්න නැත්තම් අපිට ඉන්නේ මොනවද කරන්නේ කියන දන්නේ නැහැ. දැන් ඒ රිසිට් එක දන්නවා කවුද කියන්නේ? ඔව් ඇප්ලිකේෂන් ෆෝම් එකේ බැලුවොත් ඒක අහලා තියෙනවා. හැබැයි ලියුමක් ලියනවා නම් අපි මතක් කරලා ඒක ලියන්න. அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து அது குறிப்பிடப்பட்டிருக்கிறேன் ஃபார்ம் எக்கே பலுவோ தேக்க அகலா தியமா கிளியனா அப்படி மத்தக்கல்ல கிளியாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து அது குறிப்பிடப்பட்டிருக்கிறேன் அந்த அந்த டைம் ஆனா நீங்க எஸ்ட் மூலம் எடுக்கும் போது அதை கட்டாயம் குறிப்பிட்டேன்னா நல்லது ஆர்டி ஃபார்ம் த்ரூ ஆர்டி 1 ஃபார்ம் ஓ ஏகே ஏக क्वेश्चन එකක් තියෙනවා කාලය කොච්චරද මේ පත්‍රියම ලබා දීලා තියෙන්නේ අනිත් එක තමයි කොයි කන්න කොන්නද වන්ද තනිපට රීතිල இல்லாம குழுவாக හදා DARC இன்ன குழுவாக சேர்ந்து நீங்க உங்க தகவல்ல திரட்டலாம் හැබැයි එකක් තමයි මොකද්ද කරන්න இந்த தகவல் எல்லாம்